ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்ஸ்மைல் தமிழ் மீடியா. உழைப்போம் முயர்வோம். நம்ம இன்னைக்கு மைக்கா மிரர் யூஸ் பண்ணி ஒரு பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கம் அப்ளை பண்ணிவிட்டு பால் செயின் அண்ட் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிக்வஸ்ட்டு, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மைக்கா மிரர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். மிரர் வந்து இப்போ ஒட்டிட்டோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, மிரரில் வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நமக்கு டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ஷேப் கொண்டு வர போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு டாட் வச்சுக்கோங்க, அந்த மிரரை சுற்றி நாலு பக்கமும் டாட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த கேப் வந்து ஈக்குவலாக வராது அப்படின்னா டாட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக குத்தி எடுத்து நம்ம பண்ணலாம். அந்த மிரரோட கார்னர் சைடு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம். இதே மாதிரி எல்லா மிரர்லையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லா மிரரை சுற்றி நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். பால் செயின் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பால் செயினை வந்து இதை சுற்றி வந்து மிரரை சுற்றி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த மிரரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஹாஃப் சர்க்கிள் இதில் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த பால் செயினை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு.
மெஷர்மெண்ட் பார்க்க முடிஞ்சிருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதிலே ஒட்டும் போதே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்த லைனுக்கு நம்ம வந்து பால் செயின் அப்ளை பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம் ஃபோர் சைடு நம்ம. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் அண்ட் ஃப்ளாட் ஜம்கி யூஸ் பண்ணி டிசைன் போட்டுக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நுழைக்கும் போது அந்த ஜம்கி பீஸை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு திரும்ப நீங்கள் இதில் விட்டீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும் டிசைன்ஸு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கர்வோட அந்த பார்ட்லேயும் நம்ம இந்த டிசைன் போட்டு எடுத்துக்கலாம்.